கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயுவின் நற்செய்தி நூல் முதல் அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்புக்குரியவர்களே, இந்த இம்மானுவேல் என்கிற அந்த வார்த்தை ஒரு ஒற்றை வார்த்தை என்று, இம்மானுஏல், அதாவது நம் உடன் இருக்கிறார் தேவன் என்கிற 4 சொற்கள் அடங்கிய ஒரு சொற்றொடர் பெயராகும். அதன் பொருள், மரியாள் ஒரு காலத்திலே கைகளில் ஏந்த போகிற அந்த நிலையிலே, மரியாளே நீ கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறாயே, அந்த குழந்தை ஒரு மனித குழந்தை அன்று, அது தேவன் மனித உடல் எடுத்து வந்ததாகும். அவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே கலிலேயா மற்றும் யூதேயா பகுதிகளிலே சுற்றி திரிந்த பொழுது நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறாரே, அவர் நாசரேத்தூர் தச்சனுடைய குமாரன் அல்லர், அவர் தேவகுமாரன் என்பதாக பொருள். நம் நடுவிலே ஒரு மனிதராக அவர் காட்சியளித்தாலும் கூட, அவர் எப்பொழுதும் என்றைக்கும் எங்கெங்கும் இருக்கிற சர்வ வல்லமை படைத்த, சர்வ ஞானம் படைத்த, சர்வ வியாபம் கொண்ட ஒரு தெய்வம் என்பது அதனுடைய பொருள். அன்புக்குரியவர்களே, வேத புத்தகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இம்மானுவேல் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அவர் இம்மானுவேலாக அறியப்பட்டார். பேதுரு ஒரு முறை சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அவரை பிசாசுகள் தாவீதின் குமாரனே என்று அழைத்ததை நாம் பார்க்கிறோம், தேவனுடைய குமாரனே என்று அழைத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக பல நேரங்களிலே அவர் தேவகுமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் பிறரால் சாட்சி பகரப்பட்டார். அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தீமோத்தேயினுடைய முதலாம் நிருபம், தீமோத்தேய்க்கு எழுதப்பட்ட முதலாம் நிருபம் 3 அதிகாரம் 16 வசனத்திலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிற விதமாக, தேவன் இந்த உலகத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு காட்சியளித்தார். எனவே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது காட்சியளித்த அந்த சரீரம் தேவனுடைய மனிதத்தன்மையிலான வாசம், அல்லது தேவன் இந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அல்லது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு சரீரம். அந்த சரீரம் தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக மட்டும் ஆயத்தப்படுத்தப்பட்டதென்று, அந்த சரீரம் உங்களுடைய என்னுடைய பாவங்களின் கழுவாயாக கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுவதற்காக ஆயத்தப்பட்ட ஒரு சரீரம். அது அவிதமாக நிகழ்ந்தது. சிலுவையிலே காலம் நிறைவேறின பொழுது கல்வாரி சிலுவையிலே ஆயத்தப்படுத்தப்பட்ட, அழகு மிகுந்த, பல பேரை தொட்டு சுகமாக்கிய, பல பேரை அரவணைத்த, பல பேர் தம்மை தொட இடம் கொடுத்த, மனிதர்களோடு மனிதர்களாக பழகிய அந்த பாவமற்ற சரீரம் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரு நாள் கல்வாரி சிலுவையிலே அழகு இழந்து அவமானப்படுத்தப்பட்டு உதிரம் சிந்தப்பட்டு உதிரம் எல்லாவற்றையும் சக்கையாக பிழிந்து வடிக்கப்பட்டு மனிதர்களுடைய கரங்களிலே விளையாட்டுப் பொருளைப் போல உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பிற்க ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சிந்தனையை படிக்கும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவன் இந்த உலகத்திலே மானிடனாக பிறந்தார். ஆனால் மனிதன் மனிதனாக கூட அவரை மதிக்காமல் சிலுவையிலே அறைந்தான். ஆனால் இதுவும் தேவனுடைய திட்டம்தான். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு மகிமையின் சரீரத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த மகிமையின் சரீரத்தை சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய சீடர்கள் சிலரிடத்தில் அவர் மறுரூபமாகி காட்டினார். எதற்காக தெரியுமா? அவரை விசுவாசிக்கிற நாமும் மரித்தாலும் நாமும் அந்த விதமான சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருவதற்காகத்தான். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரமபிதாவே, மனிதனாக வந்து மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்த எங்கள் இம்மானுவேலே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சரீரங்களை குறித்து எங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் உண்டு. ஆனால் உம்முடைய சரீரத்துக்கு ஒரே ஒரு ஒற்றை இலக்கு தான், சிலுவையிலே மனிதர்களுடைய பாவங்களுக்காக பலியாக வேண்டும். அதை நீர் நிறைவேற்றி இன்றைக்கும் உம்மை நேசிக்கிறவர்களை, உம்மை விசுவாசிக்கிறவர்களை மீட்டுக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறீர்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி நீரே இரட்சகர் என்று அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் இந்த இரட்சிப்பு கிடைக்கும் என்ற செய்தியை அவர்களுக்கு இதன் மூலமாக சொல்லுகிறோம். தேவரீர், அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.